ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைல் வித் சங்கீத். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, பக்வான் சொல்லிட்டு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இது டி நகரில் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நார்த் இந்தியன் பிடிக்கணும்னு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வெஜ் ஹோட்டல் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே வெயிட்டிங் ஹாலே வந்து வேறு லெவலில் வந்து சூப்பராக இருந்தது. ஆம்பியன்ஸ் வந்து கிளாஸியாக இருந்துச்சு. என்ட்ரானோன்னா அவ்வளோ வந்துட்டு ரஷ் இருந்துச்சு. நாங்கள் வந்து நல்ல பீக் டைமில் போயிருந்தோம். முக்கியமான விஷயம், என்னோடய வீடியோஸ் தான் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தான் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹோட்டல் இன்டீரியர் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ கிளாஸியான லுக்கும் இருக்கும். ஆம்பியன்ஸும் சரி, எல்லாமே சரி, அதுவுமே கஸ்டமர் சர்வீஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்கும். இங்கே நீங்கள் பார்ட்டிஸும் பண்ணலாம், பர்த்டே பார்ட்டிஸு, ஒரு கெட் டுகெதர், ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் எல்லாமே ஒரு 20-25 மெம்பர்ஸ் பண்ணலாம். அவ்வளோ அழகாக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு கிளாஸி லுக்கில் இருக்கும், ஒரு ராயல் லுக்கில் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இங்கே ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் உங்களுக்கு. அதனால் நாங்கள் வந்து ஃபுட்டு நார்மல் அலக்காட் போக வந்துட்டு பஃபே சூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் பஃபே வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்லாம், அன்லிமிட்டடாக கூட. இதுதான் சொன்ன நான் பார்ட்டியாக அது மாதிரி சொல்லியிருந்தேன், 20-25 மெம்பர்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்டீரியர் வந்து செம்ம ராயலாக இருந்துச்சு. அவங்க சர்வ் பண்ணுற அந்த இதுவாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஆம்பியன்ஸே வந்து செம்மையாக இருந்துச்சு. இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ், ஒரு கெட் டுகெதர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து தனியாக நீங்கள் புக் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு பேலஸில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அப்படியே அப்படி இன்டீரியர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே இதுதான் நான் சொன்ன வந்து பஃபே. பஃபேயில் வந்து இவ்வளோ ஐட்டம் நமக்கு வரும், அதுவும் அன்லிமிட்டடு. நார்மலாக நம்ம வாங்குறதோடு நம்ம பஃபே எடுக்கிறது வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். 600 ருபீஸ் ப்ளஸ் இன்க்ளூடிங் டேக்ஸ், 606 வந்துச்சு இன்க்ளூடிங் டேக்ஸோட. எல்லாமே உங்களுக்கு கிடைச்சது, ஸ்வீட்டில் இருந்துட்டு சூப்பில் இருந்து ஜூஸ் வந்து எல்லாமே ஸ்டார்டர்லேருந்து எல்லாமே கிடைக்கும், அன்லிமிட்டட். பஃபே ஆர்டர் பண்ணுறோம், வெற்றிகரமாக வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மேங்கோ கொடுத்துருந்தாங்க, மேங்கோ ஜூஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் சூப்பும் வந்துச்சு. சூப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு, எண்ணெய் கொஞ்சம் பிடிக்கல. மற்றபடி ஹாட்டாக நல்லா சர்வ் பண்ணியிருந்தாங்க. சூப் வந்து குழந்தைங்க வெறும் நல்லா க்ரீமியாக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பன்னீர் டிக்கா கொடுத்துருந்தாங்க, அது வந்து நல்லா செம்மையாக இருந்துச்சு. நல்ல காரம் உள்ளே ஏறி இருந்து பன்னீர் மட்டும் கொஞ்சம் ஆடாக இருந்தது, மற்றபடி அந்த ஸ்பைசி எல்லாமே வந்து சூப்பராக இருந்து ஹாட்டாகவும் சர்வ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட். க்ரீன் சட்னியை வச்சு கூட சாப்பிடும் போது வந்து அல்டிமேட் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் தான் நம்ம எவ்வளோனா வாங்கிக்கலாம். நாங்கள் வாங்கி ஃபஸ்ட்டு இது சாப்பிட்டு இருந்தோம். அது நெக்ஸ்ட் வந்துட்டு அப்புறம் ஃப்ரூட் சாலட் வச்சாங்க, பெப்பர் வச்சாங்க, இது எல்லாமே அன்லிமிட்டட் தான், நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். நாங்கள் ஒரு 3 மெம்பர்ஸ் போயிருந்தோம். நாங்கள் எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம டேபிளில் வந்து அதை சர்வ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து கோபி மஞ்சு, சில்லி கோபி மஞ்சூரி ஃப்ரை வச்சாங்க. மஸ்ட்ரே சொல்லுவேன், ஆனால் வேறு லெவலில் அந்த டேஸ்ட்டு, கிறிஸ்பியில் அந்த ஸ்பைஸியும் சேர்ந்து வந்து நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. நெக்ஸ்ட் வந்து எல்லா வெஜிடபிளும் கலந்த சாலடும் வச்சுருந்தாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருந்தது. ஆட்டாக சர்வ் பண்ணியிருந்தாங்க, கரம் ஆலு சாட்டுன்னு சொல்லிட்டு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா கிறிஸ்பியில் வந்து இந்த கர்டில் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, நல்லா இருந்து ஸ்பைசி கொஞ்சம் கம்மி தான், அதனால் பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சீஸ் பாஸ்தா கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வந்து எனக்கு பாஸ்தா அவ்வளோ பிடிக்காது, அதனால சின்ன ஒரு ஸ்பூன் தான் நான் வச்சுக்கிட்டேன் நான். ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக சூப்பராக இருந்தது. பஃபேன்றதுனால நான் வந்து அன்லிமிட்டட் நம்ம எவ்வளோ வேணாலும் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, முக்கியமாக எல்லாம் சொல்லணும்னா ஆட்டாக சர்வ் பண்ணியிருந்தால் கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரிப்பீட் நாங்கள் வந்து பன்னீர், அதே மாதிரி கோபி மஞ்சூரி எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு ரிப்பீட் சாப்பிட்ருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, சூடாகவே சர்வ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க, அந்த நான் குல்ச்சா அதுக்கு எல்லாமே வந்து 3 விதமான சைட் டிஷ் கொடுத்தாங்க, எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. ரோட்டி குல்ச்சா, வெஜ் கோலாபுரி, வெஜ் கோலாபுரி, தால் மகாராணி, பன்னீர் பூஜி. ஊட்டியோட வந்து அந்த வெஜ் கோலாபுரி வந்து செம்மையாக இருந்துச்சு, மஸ்டே சொல்லுவோம். அதே மாதிரி பன்னீர் பூர்ஜியும் வந்து வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு பஃபே வந்து நல்ல வறுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். அதுவும் வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ஆட்டாக சர்வ் பண்ணுறாங்க, அதுவும் நம்ம டேபிளுக்கே வந்து நம்ம எங்கே இருந்தும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ரிப்பீட் கேட்டால் திருப்பி கொடுப்பாங்க. எங்களால் இதுவே வந்து ஃபுல்லாகிட்டு சாப்பிட முடியல. எல்லாமே நல்லா சாஃப்டாக, டேஸ்ட்டாக, டெலிஷியஸாக இருந்தது. இது சாப்பிட்றதுக்குள்ளேயே வந்துட்டு வெஜ் புலாவ் கொண்டு வந்திருந்தாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்பைசி எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி ரொம்ப ஹாட்டாகவும் சர்வ் பண்ணியிருந்தாங்க, நம்ம எவ்வளோ பேணமோ அவங்க வைப்பாங்க.
வெஜ் புலாவில் நல்லா கீலாம் போட்டு செமையாக இருந்துச்சு. அந்த ரைஸில் வந்துட்டு நல்லா நீட் நீட்டாக நல்ல ஒரு சூப்பர் மணமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் வந்துட்டு இந்த சைட் டிஷ்ஷோட சாப்பிடும்போது செமையாக இருந்துச்சு. போதும் போதுன்ற அளவு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கு மேலே எங்களால் சாப்பிட முடியல, அவ்வளோ ஃபுல்லாகிடுச்சு. அது சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு கர்ட் ரைஸ் இருக்குது சொன்னாங்க. சரி கர்ட் ரைஸ் எப்படி தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்த்தா அது அதுக்கு மேலே சூப்பராக இருக்குது. தயிர் கொஞ்சம் கூட புளிக்காமல் நல்லா கட்டி தயிரில் தயிர் சாப்பிட்டு முடிச்சோன்னா வந்து டெசர்ட் வந்துடுச்சு. ஸ்வீட்டும் சரி ஐஸ்கிரீமும் சரி கேக்கும் சரி எல்லாமே வந்துட்டு டெலிஷியஸ் அல்டிமேட் வேறு லெவலு மஸ்டே சொல்வேன். நீங்கள் பஃபே போகிறது வந்து என்ன போகிறதவளும் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸு செம்ம வருத்தம்னு சொல்வேன். நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இங்கே வந்தீங்கன்னா ஒரு வாட்டி இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கும் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக நல்ல டிஃப்ரெண்ட்டான வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு கொண்டு வரேன் நான். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இண்டிகேஷனில் காமிக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் உள்ள கண்டிப்பாக சந்திப்போம். லவ் ஆல் சோ ஆல். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறோம், உங்களுக்கு வேணால் நீங்கள் கேட்டுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.